Hi friends, welcome to Veda Fisham. So இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா கப்பி வந்து எப்படி வளக்குறது அது வந்து எந்த அளவுக்கு கலர் வந்து நல்லா எனஹான்ஸ் பண்றது அப்படிங்கற பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சோ வாங்க பார்க்கலாம். நீங்க வந்து அக்வாரியம் ஷாப்ஸ்ல பாத்துるீங்க. நிறைய யூடியூப் சேனல்ல வந்து ஃபார்ம்லலாம் வந்து நிறைய பேர் ஃபார்ம்ல பாத்துるீங்க. அவங்க கிட்ட வந்து அந்த கப்பியோட கலர்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு அட்ராக்டிவா இருக்கும். அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஆனால் நம்ம வீட்டில் வந்து கொண்டு வந்து போட்டோம் அப்படின்னா இல்லை டேங்க்கில் போட்டோம்னாலோ இல்லை போட்டோம்னாலோ கலர் இருக்க வந்து கம்மியாயிரும். அதுக்கு என்ன காரணம் ஃபஸ்ட்டு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ஒரு மீன் வாங்கும்போது எப்போவுமே ஒரு இடத்துல அக்வாரியம் ஷாப்லையோ இல்லை ஒரு பண்ணையிலே வாங்கும்போது அவங்க எந்த மாதிரியான ஃபுட்டு வந்து அவங்க அதை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, நம்ம வந்து அதை ஃபுட்டை கண்டினியூ பண்ண முடியுமா என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து எப்போவுமே தெளிவாக பார்த்துக்கணும். அதான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி. ஏன் விஷயம் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒருத்தர் வந்து லைஃப் ஃபுல்லாக வந்து வெஜிடேரியனே சாப்பிட்டுட்டு இருக்க ஒருத்தர் வந்து டக்குன்னு அடாப்ட் பண்ணி நான்வெஜ் சாப்பிட்ணும் அப்படின்னா கண்டிப்பாக முடியாது. ஸோ அது மாதிரி தான் ஒரு ஃபிஷ் வந்து நம்ம ஒரு இடத்துல வாங்கும்போது அது அங்கே என்ன ஃபுட்டு சாப்பிட்டு வளர்ந்துக்கிட்டு வருதோ அதே ஃபுட்டை நம்ம கொடுக்கும்போது மட்டும்தான் அது வந்து அதே ஒரு ஸ்ட்ரென்த்து அந்த இதெல்லாமே வந்து அதுக்கு கிடைக்கும். நீங்கள் டக்குன்னு வேறு ஒரு ஃபுட்டை நம்ம சேஞ்ச் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா அது ஒரு ஸ்ட்ரெஸ் லெவல் கூடும். சில நேரம் அந்த ஃபுட்டு எடுத்துக்காது, டைஜஸ்ட் ஆகாது, சில நேரம் இறந்து போகிறக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது இந்த மாதிரி விஷயங்கள். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு சில நல்லா கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கிற ஃபிஷ்ஷெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது சஸ்டெயின் ஆகி அந்த நீங்கள் போடுற புது ஃபுட்டுக்கு வந்து அது வந்து பழக்கப்பட்டு வளர்ந்து திருப்பி வந்துடும். அந்த மாதிரி வளர்ந்து திருப்பி அதோட எனர்ஜியை மறுபடியும் கொண்டு வர்றதுக்கு நாட்கள் ஆகலாம். அதாவது ஒரு 2 வாரமோ 3 வாரமோ 1 மாதமோ டைம் எடுக்கும். சில நேரம் வந்து நம்ம கப்பியை வாங்கிட்டு வந்திருப்போம், நம்ம ஒரு ஃபுட்டு கொடுத்துக்கிட்டு இருப்போம், அந்த ஃபுட்டுக்கு வந்து அது வந்து வளரவே வளராது அப்படியே இருக்கும். ப்ரீடிங் ஆனாலுமே அதாவது மேல் ஃபீமேல் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சின்ன சைஸ்லேயே இருக்கும். ப்ரீடிங் ஆனாலுமே ஒரு 4 குட்டி 5 குட்டி அந்த மாதிரி தான் போடும். ஆனால் ஃபார்மில் பார்த்திங்க அப்படின்னா அவங்க சொல்லுவாங்க 100 குட்டி போடுது, 150 குட்டி போடுது, இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வளருது, ஒரு 20 நாளில் நல்ல க்ரோத் வந்துடுது அப்படிம்பாங்க. இன்ஃபேக்ட் நம்ம ஃபார்ம்லேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கப்பி குட்டி போட்டதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 20 நாளில் நல்ல கலரு நல்ல இதெல்லாம் வந்து சூப்பராக வந்துக்கிட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஃபுட்டு தான் வந்து மெயின் விஷயம். ஓகேவா? ரெண்டாவது மீனுக்கு தேவையான எக்ஸ்ட்ரா அந்த சத்துக்கள்லாம் நம்ம வந்து கொடுக்குறோமா அப்படிங்கிறது, அந்த எக்ஸ்ட்ரா விஷயங்கள் அந்த இதெல்லாம் கொடுக்குறோமா அப்படின்னு. அது என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு விஷயம் சன்லைட், சூரிய ஒளி. எல்லா மீனுக்குமே வந்து சூரிய ஒளி ரொம்ப 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 முக்கியம். நான் இதோட என்னோடய வீடியோஸில் நிறைய வீடியோஸில் வந்து நான் வந்து சொல்லியிருக்கேன் மீனுக்கு தேவையான முக்கியமான விஷயங்களில் ஒன்று வந்து சூரிய ஒளி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த சூரிய ஒளி கிடைச்சாலே நம்ம வந்து ஆக்சிஜன் கண்டிப்பாக கொடுக்கணுமா வேணாமா அப்படிங்கிற டாப்பிக்கை வந்து நம்ம வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் ஒதுக்கி வச்சிடலாம். ஏன்னா சூரிய ஒளி அந்தளவுக்கு முக்கியம். எப்பயுமே ஒரு தண்ணியில் வந்து சூரிய ஒளி படும்போது அந்த தண்ணியில் இருக்கிற தேவையில்லாத பாக்டீரியாலாம் அழிஞ்சு பெனிஃபிஷியல் பாக்டீரியா வந்து வளர ஆரம்பிக்கும். ஸோ ஒரு ஃபிஷ்ஷுக்கு வந்து சூரிய ஒளி ரொம்ப 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 முக்கியம். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபைட்டோ பிளாங்டான்ஸ் அப்படின்னு சொல்கிறக்கூடிய நுண்ணுயிரிகள். இந்த ஃபைட்டோ பிளாங்டான்ஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா சூரிய ஒளியை வந்து கிரகிச்சு உள்ளே இழுத்து அதை வந்து ஆக்சிஜனாக கன்வெர்ட் பண்ணி தண்ணிக்குள்ளே வந்து ஆக்சிஜனை வந்து பரப்போம். ஸோ இதுதான் வந்து ஃபைட்டோ பிளாங்டான்ஸோட வேலை. அது வந்து ஃபைட்டோ பிளாங்டான்ஸ் அப்படின்னாலே சூரிய ஒளிக்கு ரியாக்ட் பண்ணக்கூடிய ஒரு உயிரினம் அப்படின்ட்டு. ஸோ சூரிய ஒளி பட்டதுமே என்ன பண்ணும் அப்படின்னா அது வந்து ரியாக்ட் பண்ணி தண்ணிக்குள்ளே வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஆக்சிஜனை பரப்பக்கூடிய வேலை தான் வந்து இந்த ஃபைட்டோ பிளாங்டான். ஸோ அப்படி அது ஆக்சிஜனை பரப்பும் போது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா மீனுக்கு தேவையான ஆக்சிஜன் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். அடுத்தது 3வது விஷயம் என்ன அப்படின்னா தண்ணியோட குவாலிட்டி. நம்ம எந்தளவுக்கு தண்ணியோட குவாலிட்டியை வந்து நம்ம வந்து வச்சுக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது. இப்போ நம்ம வந்து சிமெண்ட் தொட்டியிலையோ இல்லை வேறு இதுலையோ வைக்கிறோம் அப்படிங்கும்போது அந்த ஃபைட்டோ பிளாங்டான்ஸ்லாம் வளருது, மிச்சம் வேறு ஒரு சில உயிரினங்கள்லாம் இருக்குது அப்படிங்கும்போது பிரச்சனை இல்லை. ஃபிஷ்ஷோட வேஸ்ட்டை வந்து அதை ஆட்டோமேட்டிக்காக வேறு ப்ராசஸ் பண்ணி அதை கன்வெர்ட் பண்ணி போயிடும். நீங்கள் ஒரு மீன் தொட்டியில் வச்சுருக்கீங்க, ஒரு அக்வாரியம் கண்ணாடி தொட்டிக்குள்ளே நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படிங்கும்போது அதோடய வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வி. ஏன்னா நிறைய பேர் அக்வாரியம் வச்சுருக்கிறவங்க அந்த வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் பற்றி கண்டுக்கிறதே கிடையாது. ஸோ அந்த அக்வாரியம் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் பற்றி நம்ம என்ன பண்ண போகிறோம், அதோடய வேஸ்ட் எல்லாம் உள்ளே கிடக்கு, அதை வந்து எப்படி நம்ம க்ளீன் பண்ண போகிறோம், இல்லை அதை க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம என்ன டெக்னிக் வச்சுருக்கோம் அப்படிங்கிறது. நிறைய பேர்கிட்ட இருக்கிற ஒரே பதில் நான் வந்து ஒரு ஸ்பாஞ்ச் ஃபில்டர் வச்சுருக்கேன், நான் வந்து ஒரு இன்டர்னல் ஃபில்டர் வச்சுருக்கேன். ஓகே, ஒரு ஸ்பாஞ்ச் ஃபில்டர் இன்டர்னல் ஃபில்டர் வச்சுருக்கீங்க. எவ்வளோ நாளைக்கு ஒரு தடவை அந்த ஸ்பாஞ்ச் ஃபில்டர் இன்டர்னல் ஃபில்டரை நீங்கள் க்ளீன் பண்ணுறீங்க, எவ்வளோ நாளைக்கு ஒரு தடவை உங்களோட தண்ணியோட டாக்ஸிக் லெவலை வந்து நீங்கள் வந்து செக் பண்ணுறீங்க அப்படிங்கிறது இருக்குது. ஏன்னா ஒரு ரெண்டு அடி தொட்டியில் வந்து நீங்கள் வந்து ஒரு 20 மீன் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த 2 அடி தொட்டியில் அந்த 20 மீன் போடக்கூடிய வேஸ்ட்டோட அளவு எவ்வளவு, அது வந்து எந்தளவுக்கு வந்து தண்ணியில் கரையுது,
அது புது தண்ணி அந்த மீனுக்கு எந்த அளவுக்கு வந்து கிடைக்குது அப்படிங்கறத நீங்க வந்து கால்குலேட் பண்ணணும். இத ஒரு நிமிஷம் நீங்க உட்கார்ந்து கால்குலேட் பண்ணீங்கனாலே அது அதுக்கு எவ்வளவு நாளைக்கு ஒரு தடவை தண்ணியை சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கறத நீங்க வந்து ஈஸியா வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஒரு நல்ல ஒரு ஃபில்ட்ரேஷன் சிஸ்டம் வந்து வைங்க. நீங்கள் ஒரு இன்டர்னல் ஃபில்ட்ரே நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா கூட அதை வந்து அடிக்கடி வந்து க்ளீன் பண்ணுங்கள். அப்போ தான் தண்ணியை வந்து நல்லா ஃபில்டர் பண்ணி கொடுக்க ஆரம்பிக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, எவ்வளோ தான் தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணாலும் எவ்வளோ தான் அதோடய வேஸ்ட்டை வந்து இது பண்ணாலுமே தண்ணியில் இருக்க அம்மோனியா லெவலை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுங்கிறது ரொம்ப 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 கஷ்டம். மித்த ஒரு ஆர்கானிசம்ஸ் இல்லாமல் தண்ணியில் இருக்க அம்மோனியா லெவலை அந்தளவுக்கு சீக்கிரம் வந்து குறைக்க முடியாது. சரியா? ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை மூணு நாளைக்கு ஒரு தடவை ஒரு 20% to 30% வாட்டர் சேஞ்ச் வந்து பண்ணுங்கள். இப்படி பண்ணிங்க அப்படின்னாலே தண்ணியில் இருக்க டாக்ஸிக் லெவல் குறைய ஆரம்பிக்கும். தண்ணியில் இருக்க டாக்ஸிக் லெவல் என்றைக்கு குறையுதோ அன்றைக்கே ஃபிஷ்ஷோட வளர்ச்சி வந்து அதிகமாக ஆரம்பிச்சிடும். ஸோ இதெல்லாமே வந்து பேசிக்கான விஷயம். இப்போ நான் வந்து கப்பி வச்சுருக்கேன், ஒரு ரெண்டு கலர் மூணு கலரில் கப்பி வச்சுருக்கேன் அப்படின்னா அதுக்கு வந்து டெயில் வளர்கிறதுக்கு என்ன பண்ணணும், அது கலர் நல்லா வர்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு விஷயம் எப்போவுமே வந்து ஒரு ஃபிஷ்ஷு வந்து நல்லா கலராகவோ டெய்லு வந்து நல்லா பெருசாகவோ வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அதுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஊட்டச்சத்து. ஸோ நான் முதல் பாயிண்டில் சொன்ன மாதிரி ஃபுட்டு ஃபார்மில் வந்து என்ன ஃபுட்டு கொடுக்குறாங்க அவங்க. நீங்கள் நிறைய பேரோட வீடியோவில் பார்த்துருப்பீங்க, நாங்கள் வந்து நைஸ் வாம்ஸ் கொடுக்குறோம், நாங்கள் வந்து ஆர்டிமியா கொடுக்குறோம், நாங்கள் வந்து பிளட் வாம்ஸ் கொடுக்குறோம், இந்த மாதிரி நிறையா கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அது அவைலபிலிட்டாக இருக்கிறவங்க தாராளமாக அந்த ஃபுட்டை கொடுக்கலாம், நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ஏன்னா ஃபிஷ்ஷுக்கு வந்து லைஃப் ஃபீடு கொடுக்கும்போது கிடைக்கிற ரிசல்ட்டு வேறு லெவலில் இருக்கும். ஏன்னா அது வந்து நேச்சுரலாகவே அது வந்து சாப்பிடக்கூடிய விஷயங்களை சாப்பிடும்போது அதோட ரிசல்ட்டு வேறு மாதிரி இருக்கும். ஓகே, இதெல்லாம் எனக்கு வந்து அவைலபிலிட்டி இல்லை அப்படிங்கும்போது அந்த ஃபிஷ்ஷுக்கு அந்தளவுக்கு ஊட்டச்சத்தான பொருள் என்ன இருக்குது, மார்க்கெட்டில் என்ன இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து தேடி பிடிச்சி நீங்கள் வாங்கி கொடுக்கணும். இன்றைக்கி நிலைமைக்கு பார்த்தீங்க அப்படின்னா கப்பிக்கு வந்து நிறைய வந்துருச்சு, கப்பி பிட்ஸ் வந்துருக்கு, ஜென்னியில் வந்துருக்கு, ஏகப்பட்ட ப்ராண்டில் வந்து கப்பிக்குன்னே தனியாக மேனுஃபேக்சர் பண்ணி வந்து ஃபுட்டு வந்து கொடுக்குறாங்க. ஸோ அந்த ஃபுட்டோட டீட்டெயில்ஸ்லாம் நான் கீழே கொடுத்துருக்கேன் பாருங்கள். இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே கப்பிக்குன்னு ஸ்பெஷலைஸ்டாக இருக்கிற ஃபுட்ஸு, கலரை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்குன்னு இருக்கிற ஃபுட்டு. இதோட லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் வேணுங்கிறவங்க நீங்கள் ஆர்டர் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி கப்பிக்குன்னு தனியாக இருக்கிற ஃபுட்டை நீங்கள் வந்து கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அதுக்கான கலரும் அதுக்கான அந்த டெய்ல் க்ரோத்து இதெல்லாமே வந்து நல்ல அபரிவிதமாக இருக்கும். ஸோ இவ்வளோ தான் விஷயம். இந்த மாதிரி நல்ல ஒரு என்விரான்மெண்ட் கொடுத்து நீங்கள் வளர்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட கப்பி ஃபிஷோட கலர் வந்து அவ்வளோ நல்ல க்ரோத்தாக இருக்கும். ரெண்டாவது அதோடய சைஸும் நல்லா பெருசாக வரும், அதோடய குட்டி போடுற சைஸும் நிறையா வந்து கூடும். சரிங்களா? ஸோ மறுபடியும் அடுத்த வீடியோவில் பைட்டோ பிளான்டான்ஸ் பற்றி தெளிவாக பார்க்கலாம். அது வரைக்கும் பை.